நாயகன் படத்திற்கு அப்புறமா இயக்குனர் மணிரத்னம் உலக நாயகன் கமல்ஹாசனோடு இணைஞ்சிருக்கும் படம் தக் லைஃப். மெட்ராஸ் டாக்கீஸ், ராஜ்கமல் இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் ஜெயண்ட் ஆகியோர் இணைந்து தயாரிக்கிற இந்த படம் பிரம்மாண்டமா தயாராகி வருது. இந்த படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இந்த படத்துல ஏற்கனவே நடிகர் சிம்பு, த்ரிஷா, நாசர், அபிராமி, கௌதம் கார்த்திக் உட்பட பலர் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தோட முதல்கட்ட படப்பிடிப்பு சென்னையிலையும் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு செர்பியாவிலையும் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்நிலையில தற்போது மேலும் ஒரு முக்கிய இளம் நடிகர் இப்படத்துல இணைஞ்சிருக்காரு. சூதுகவும், தெகிடி, போர் தொழில் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்க அசோக் செல்வன் இந்த திரைப்படத்துல இணைஞ்சிருக்கதா செய்திகள் பரவி வந்துச்சு. இந்த திரைப்படத்துல ஏற்கனவே நடிக்கிருந்த ஜெயம் ரவிக்கு பதிலா இவர் நடிக்கிருப்பதா கூறப்பட்டது. இந்நிலையில அதை உறுதிப்படுத்தும் விதமா அசோக் செல்வன் தனது எக்ஸ் பக்கத்துல அதிசயங்களும் நடக்கலாம் என பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவுக்கு அவரோட ரசிகர்கள் தக் லைஃப் படத்துல இணைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுட்டு வராங்க. சமீபத்துல இவர் நடிச்சு வெளியான போர் தொழில் மற்றும் ப்ளூ ஸ்டார் போன்ற படங்கள் ரசிகர்கள் இடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்நிலையில தக் லைஃப் திரைப்படத்துல இவரும் நடிக்க இருப்பதா வெளியான தகவல் ரசிகர்கள் இடையே மேலும் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.